மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயன உரப்பொருட்களை தவிர்த்து விவசாயிகள் மத்திய மாநில அரசுகள் அறிவுரைப்படி இயற்கை விவசாயத்திற்கு மாற வேண்டும் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் வலியுறுத்தல் ஈஷா அவுட்ரீச் சார்பில் ஆனைமலை மற்றும் கிணத்துக்கடவு உள்ளிட்ட இரண்டு இடங்களில் வேலாகிதம் சோமேஸ்வரர் என்ற பெயரில் இரண்டு உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் புதிதாக தொடங்கப்பட உள்ளது இந்த உற்பத்தி நிறுவனங்களின் தொடக்க விழா நிகழ்ச்சி நேற்று பொள்ளாச்சியில் நடைபெற்றது இதில் கோவை பொள்ளாச்சி ஆனைமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் மூலம் விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைப்படுத்துதல் உற்பத்தி பொருட்களுக்கு உரிய விலை பெற்றுத்தருதல் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது தொடக்க விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு வழங்கி வரும் பல்வேறு சலுகைகள் குறித்தும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசனைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது உலக சந்தையில் ரசாயன உரப்பொருட்கள் விற்பனை பல மடங்கு உயர்ந்து வருகிறது என்றும் 2019 ஆண்டு உலக சந்தையில் ஒரு டன் ரசாயன உரத்தின் விலை 15,000 ரூபாயாக இருந்தது தற்போது 120,000 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது என்றும் இது விவசாயிகளுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் ரசாயன உரங்களால் மக்களின் உடல் நலமும் பாதித்து வருகிறது என்றும் எனவே இந்த அவல நிலையை போக்க வேண்டுமானால் விவசாயிகள் இயற்கை விவசாயத்திற்கு மாற வேண்டும் என்றும் இதற்காக மத்திய அரசு கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இயற்கை விவசாயத்திற்காக 6,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது என்றும் இந்த ஆண்டு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் மாநில அரசும் இயற்கை விவசாயத்திற்கு முன்னுரிமை வழங்கி வருவதால் விவசாயிகள் இயற்கை விவசாயத்திற்கு மாற வேண்டும் என்றும் கூறினார் மேலும் உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் மூலம் விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவை குறைத்து உற்பத்தி பொருட்களை சரியான இடத்தில் சரியான விலைக்கு சந்தைப்படுத்தவும் விவசாயிகளின் வருமானத்தை மிக விரைவில் இரட்டிப்பாக்க வேண்டும் என்பதுதான் உழவர் உற்பத்தி நிறுவனங்களின் நோக்கம் என்று அவர் தெரிவித்தார் 800 டாலருக்கு இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது இந்திய ரூபாய் மதிப்பில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு டன் 15,000 ரூபாயாக இருந்தது இன்றைக்கு 120,000 ரூபாயாக உயர்ந்திருக்கின்றது சோ விவசாயிகளுக்கு கூடுதல் சுமை ரசாயன பொருட்களில் ஏற்படுகின்றது மேலும் ரசாயன பொருட்களினால் மக்களுடைய உடல்நலம் மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு பாதிப்பை சந்தி கொண்டிருக்கிறது எனவே இந்த அவல நிலையை போக்கிட மத்திய அரசாங்கம் இயற்கை விவசாயத்திற்கு வாருங்கள் மாநில அரசாங்கமும் இயற்கை விவசாயத்திற்கு வாருங்கள் என்று இன்றைக்கு அழைத்து கொண்டிருக்கின்றது எனவே அந்த இயற்கை விவசாயத்திற்கு மத்திய அரசாங்கம் கடந்த நிதியாண்டில் ரூபாய் 6,500 கோடி ரூபாயை வழங்கி இருக்கின்றது அதேபோல் மாநில அரசாங்கமும் இயற்கை விவசாயத்திற்கு முன்னுரிமை வழங்கி பல்வேறு கருத்தரங்கங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது எனவே விவசாய பெருமக்கள் ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று என்னுடைய சார்பாகவும் அரசின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்